ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். போன வாரம் காஷ்மீரின் உண்மையான வரலாறு, காஷ்மீர் என்ற பள்ளத்தாக்கே எப்படி உருவாக்கப்பட்டது, இயற்கை வளம் நிறைந்த பூமியின் சொர்க்கமாக இருந்த காஷ்மீர் இன்று எப்படி அழிக்கப்பட்டுவிட்டது, அழிக்கப்படுகிறது என்ற உண்மைகளை பற்றிய ஒரு தெளிவான பெரிய வீடியோ ஒன்று பதிவு செஞ்சிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. உங்களில் அதிகமான பேருக்கும் பிடித்த ஒரு வீடியோ. அந்த வீடியோவின் தொடர்ச்சியாக இந்த வருடம் காஷ்மீரில் நடக்கும் நல்ல விஷயங்கள், அது வெளிநாட்டு முதலீடுகளாக இருக்கட்டும், நல்ல வளர்ச்சி திட்டங்களாக இருக்கட்டும், இப்படி தற்போது காஷ்மீரில் நடக்கும் நல்ல விஷயங்கள் எப்படி பாகிஸ்தானையும் சைனாவையும் ஓரளவுக்கு ஓரங்கட்டுவது மட்டுமல்லாமல் அவர்களது ஆதிக்கத்தை எப்படி பாதிக்கிறது என்பது பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். 2019 ஆம் ஆண்டில் இந்தியா பாலக்கோட் விமான தாக்குதலை நடத்திய பிறகு பாகிஸ்தான் வழியாக இந்திய விமானங்கள் பறப்பதை பாகிஸ்தான் தடுத்தபோது பாகிஸ்தானின் அந்த செயல் பெரும்பாலும் இந்தியாவின் இதே போன்ற தண்டனை நடவடிக்கைக்கு எதிரான ஒரு தற்காப்பு நடவடிக்கையாக பாகிஸ்தானின் செயல் பார்க்கப்பட்டது. மேலும் பாகிஸ்தானின் உள்நாட்டு மக்களின் கோபத்தை சமாதானப்படுத்தும் ஒரு அரசியல் சூழ்ச்சியாகவும் அது பார்க்கப்பட்டது. எப்படி இருந்தாலும் பாகிஸ்தானின் சில தீவிரவாத மரங்களை வேரோடு பிடுங்கி எறிந்தது. இருந்தாலும் இந்திய விமானப்படை தாக்குதல் வேறு எந்த சேதத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று பாகிஸ்தான் கூறுவது மட்டுமல்லாமல் இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வழியாக பறப்பதற்கான தடை விரைவில் அகற்றப்படும் என்றும் அது ஒரு தற்காலிக தடை என்றும் பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. இது இன்று ஒரு போலியான நம்பிக்கையாக அனுமானமாக தோன்றினாலும் அந்த நேரத்தில் அதை நம்புவதற்கு நல்ல காரணங்கள் அதிகமாக இருந்தது. பணம் பற்றாக்குறை அதிகமாக இருந்த பாகிஸ்தான் இந்திய விமானங்களை பாகிஸ்தான் வழியாக பறக்க அனுமதிப்பதன் மூலம் நல்ல பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்த காலம் அது. அதே நேரத்தில் பாகிஸ்தானிய ஓவர் ஃபிளைட் வசதியை, பாகிஸ்தான் வழியாக ஃபிளைட் செல்லும் வசதியை, வான்வெளியை பயன்படுத்தும் இந்திய விமான நிறுவனங்களும் எரிபொருள் செலவுகளில் அதிகமான பணத்தை சேமித்தது என்பது உண்மை. எனவே பாகிஸ்தானுக்கு ஓவர் ஃபிளைட் சார்ஜ் என்ற முறையில் ஒரு சிறிய பணத்தை கொடுப்பதில் இந்திய விமான நிறுவனங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டது. எனவே பாகிஸ்தானின் தவறான முடிவு அவர்களையே பாதிக்கும் மற்றும் பலவீனப்படுத்தும் முடிவை இந்தியாவிற்கு எதிராக ஒரு ஆயுதமாக பயன்படுத்தும் ஒரு ஈகோயிஸ்டிக் நடைமுறை, ஒரு ஞானம் இல்லாத முட்டாள்தனமான முடிவு என்று பாகிஸ்தானின் முடிவு பரவலாக எதிர்க்கப்பட்டது. ஏனென்றால் அது பாகிஸ்தானின் கட்டிங் தி ஒன்ஸ் ஓன் நோஸ் டு ஸ்பைட் தி ஃபேஸ், அதாவது ஒருவன் தனது முகத்தை வெறுக்க அவனது மூக்கையே வெட்டி கொண்ட கதையாக இருந்தது. இருந்தாலும் இந்தியாவில் இருந்து வெளிவரும் மற்றும் இந்தியாவுக்குள் செல்லும் விமானங்களுக்கு பாகிஸ்தான் தனது வான்வெளியை திறக்க மறுத்துவிட்டது. ஆனால் பாலக்கோட் விமான தாக்குதல் நடந்து 3.5 மாதங்களுக்கு பிறகு பாகிஸ்தானின் விமான போக்குவரத்து மத்திய அமைச்சர் குலாம் சர்வார் கான் பாகிஸ்தானின் வான்வெளி இந்தியாவுக்கு மூடப்பட்டதன் காரணமாக பாகிஸ்தானின் சிவில் விமான போக்குவரத்து துறை சுமார் ₹8.5 பில்லியன் அளவுக்கு ஷாக்கிங் இழப்பை ஏற்படுத்தியதாக ஊடகங்களிடம் ஒப்புக்கொண்டார். இது பாகிஸ்தானின் விமான போக்குவரத்து துறைக்கு ஒரு பெரிய இழப்பு என்பதை அவர்களது அரசு ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் அதை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை. ஆனால் அவர்கள் இந்தியாவுக்கு இதனால் வந்த இழப்பை நினைத்து சந்தோஷப்பட்டார்கள். இந்த தடை பாகிஸ்தானை விட இந்தியாவை கடுமையாக தாக்கியது என்றும் இந்தியாவின் இழப்பு கிட்டத்தட்ட பாகிஸ்தானை விட 2 மடங்கில் அதிகம் என்றும் பாகிஸ்தான் ஒரு போலியான சந்தோஷத்தை உணர்ந்து கொண்டது, ஏற்படுத்திக் கொண்டது. உண்மையிலேயே இந்தியாவின் இழப்பை நினைத்து பாகிஸ்தான் சந்தோஷப்பட்டது. என்ன ஒரு முட்டாள்தனம் பாருங்க, பாகிஸ்தானை விட கிட்டத்தட்ட 10 இருந்து 12 மடங்கு அதிகமான ஜிடிபி இருக்கக்கூடிய இந்திய பொருளாதாரத்திற்கு அந்த கூடுதல் பணச்சுமை, அந்த எக்ஸ்ட்ரா பணச்சுமை எந்த ஒரு தாக்கத்தையுமே ஏற்படுத்தவில்லை. ஆனால் அதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு பாகிஸ்தானில் பொருளாதார எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை என்பது ஒரு பெரிய சோகமான கதை. ஆனால் பாகிஸ்தானின் மிகவும் ஆபத்தான நிதி இந்த வருமானம் இல்லாமல் முற்றிலுமாக சரிந்தது. இந்தியா
காஷ்மீரிகளை தொடர்ந்து புறக்கணிக்கிறது என்பதுதான் பாகிஸ்தான் சர்வதேச அளவில் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. எனவே பாகிஸ்தான் 2019 ஸ்ரீநகர் டு ஷார்ஜா இடையே நேரடியாக விமானங்கள் பறக்க ஒரு இந்திய தனியார் விமான நிறுவனத்திற்கு ஓவர் பிளைட் அனுமதியை கொடுப்பதன் வழியாக அது பாகிஸ்தானின் தோல்வியடைந்த காஷ்மீர் ஸ்ட்ராட்டஜி மூலோபாயத்தை முட்டுக் கொடுப்பதற்கான ஒரு திறமையான ராஜதந்திர நடவடிக்கை என்று பாகிஸ்தான் நம்பியது. அது ஒரு நல்ல முடிவு இல்லை என்றாலும் கூட பாகிஸ்தான் வழியாக ஒரே ஒரு விமான நிறுவனத்துக்கு மட்டும் ஸ்ரீநகரில் இருந்து ஷார்ஜாவுக்கு விமான பயணம் மற்றும் சரக்கு விமானத்தை அனுமதிப்பதன் மூலம் காஷ்மீர் மக்களுக்காகவே தனது வான்வெளியை திறந்துள்ளதாக சர்வதேச சமூகத்திடம் கூறி காஷ்மீரிகளின் உண்மையான நண்பனாக தன்னை முன்னிறுத்த முடியும், காட்டிக்கொள்ள முடியும் என்று பாகிஸ்தான் நம்பியது. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி பாகிஸ்தானுக்கு அந்த திட்டம் ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது. கொலோக்கியலா சொல்லணும்னா ஒரு பெரிய ஆப்பை அடித்தது. எப்படி என்றால், பாகிஸ்தான் வழியாக பறக்க அனுமதி பெற்ற அந்த இந்திய தனியார் நிறுவனம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை தளமாக கொண்டு லூலு நிறுவனத்துடன் ஒரு பெரிய ஒப்பந்தத்தை செய்தது. ஸ்ரீநகரில் இருந்து ஷார்ஜாவுக்கு சரக்குகளை டிரான்ஸ்ஷிப் செய்ய ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. கையெழுத்திட்ட பிறகு லூலு நிறுவனம் காஷ்மீரில் இருந்து துபாய்க்கு ஏற்றுமதி செய்வதற்காக இருக்கும் மகத்தான வாய்ப்புகளை பற்றி லூலு நிறுவனம் பெரிய அளவில் சந்தோஷப்பட்டது. மேலும் நிறைய பழங்கள், காய்கறிகள் மற்றும் ட்ரெடிஷனல் கிராஃப்ட் பொருட்களை துபாய்க்கு ஏற்றுமதி செய்ய முடியும் என்றும், காஷ்மீரில் இருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்ய எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்று லூலு நிறுவனம் துபாய் அரசு உறுதியளித்தது. காஷ்மீரில் உற்பத்தி செய்யப்படும் பல்வேறு பொருட்களை, இயற்கை வளங்களை லாபகரமான மத்திய கிழக்கு சந்தைகளில் விற்கும் வசதி காஷ்மீர் உள்ளூர் வாசிகளுக்கு ஒரு பெரும் வளர்ச்சியாக இருந்தது. ஏனெனில் இது உள்ளூர் மக்களின் நிதி நிலைமையை கணிசமாக மேம்படுத்தியது. இந்த உடன்படிக்கையில் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாலும் பாகிஸ்தான் இந்த வளர்ச்சியால் நிலை குலைந்தது. பாகிஸ்தான் கதி கலங்கியது. அது மட்டுமல்ல, பாகிஸ்தான் இப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை. அதற்கு பல காரணங்கள் இருந்தது. முதலாவதாக, செழிப்பை நோக்கி வேகமாக முன்னேற்றம் கண்ட காஷ்மீர் காஷ்மீரிகளை பொருளாதார ரீதியாக இந்தியா ஓரம் கட்டியது, ஓரம் கட்ட ரகசிய திட்டத்தை இந்தியா நடத்துகிறது என்ற பாகிஸ்தானின் தவறான பிரச்சாரத்தை பாகிஸ்தான் தொடர முடியவில்லை. ஏனென்றால் வளர்ச்சி தொடங்கிவிட்டது. இரண்டாவதாக, காஷ்மீரில் வளர்ச்சி, செழிப்பு, முன்னேற்றம் என்பது மிகவும் பரிதாபகரமான நிலைமைகளில் வாழ்ந்து வரும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் உள்ள பாகிஸ்தான் ஆதரவாளர்களுக்கு இருக்கும் கோபத்தை மேலும் அதிகரித்தது. மூன்றாவதாக, காஷ்மீருக்கு வளர்ச்சியும் செழிப்பும் வந்தவுடன் இளைஞர்கள் அமைதியான காஷ்மீரின் நல்ல பயன்களை உணர்ந்து பள்ளத்தாக்கில் முதலீட்டிற்கு முக்கிய தடையாக இருக்கும் உரிமை போராட்டம் என்ற போர்வையில் பாகிஸ்தானின் பினாமி போருக்கு துணை போக இளைஞர்கள் முன்வரவில்லை, போராட விரும்பவில்லை. எனவே எந்த காரணங்களையும் குறிப்பிடாமல் அந்த தனியார் விமான நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட ஓவர் பிளைட் அனுமதியை பாகிஸ்தான் நிறுத்தி வைக்க திடீரென முயற்சி எடுத்தது. எனவே பாகிஸ்தானின் கெட்ட எண்ணம் காஷ்மீர் மக்களுக்கு படம் போட்டு காட்டப்பட்டது. இந்த செயலை செய்தது காஷ்மீரின் செழிப்பை நாசப்படுத்துவதற்கு சமமாக மாறியது. இந்த சம்பவம் பாகிஸ்தானின் காஷ்மீர் கொள்கையின் ஒரு டார்க் சைட், ஒரு இருண்ட பக்கத்தை அம்பலப்படுத்தியது. ஒருபுறம் பிரதமர் இம்ரான்கானும் பாகிஸ்தான் ராணுவ தலைவர் ஜெனரல் கமர் ஜாவேத் பஜ்வாவும் கூட முதலை கண்ணீர் வடித்தாலும் அவர்களின் சொந்த சுய நலன்களுக்கு ஏற்ப காஷ்மீர் மக்கள் மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருப்பதை அவர்களால் தாங்க முடியவில்லை, பார்க்க இயலவில்லை. இதனை காஷ்மீர் மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொண்டார்கள். ஆனால் பை தென் ஸ்ரீநகருக்கும் ஷார்ஜாவுக்கும் இடையே பறக்கும் விமான நிறுவனத்துக்கான அனுமதியை பாகிஸ்தான் தடுத்தாலும் இந்த வழியில் பறக்கும் விமானங்கள் காஷ்மீர் மக்களுக்கு பெரிய அளவில் பயனளிக்கும் என்பது தெளிவாக இருந்த காரணத்தால் இந்தியா இப்போது லூலு குழுமத்துடன், கம்பெனியுடன் ஒரு புதிய ஒப்பந்தம் செய்து எகிப்து அரசுடன் ஒப்பந்தம் செய்து ஸ்ரீநகரில் உணவு பதப்படுத்துதல் மற்றும் தயாரிப்பு மையத்தை அமைப்பதற்கான திட்டம், காஷ்மீரில் வர்த்தக நடவடிக்கைகளை அதிகரிக்கவும் திட்டங்கள் செய்யப்பட்டு இப்போது ஒரு மகிழ்ச்சியான முடிவை கொண்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் தயாரிப்புகள் இப்போது கல்ஃப் கண்ட்ரீஸ் மற்றும் எகிப்து முழுவதும் உள்ள 190 லூலு ஹைப்பர் சந்தைகளில் இன்று விற்கப்படுகிறது. ஸ்ரீநகரில் உள்ள உணவு பதப்படுத்துதல் மற்றும் வணிக மையம் என்பது 28,400 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கீட்டால் மேம்பட்டது. காஷ்மீர் ஏற்கனவே துபாயுடன் ரியல் எஸ்டேட் மேம்பாடு, இண்டஸ்ட்ரீஸ் பார்க்ஸ், தகவல் தொழில்நுட்ப கட்டிடங்கள், மல்டி பிசினஸ் கட்டிடங்கள், பிசினஸ் எக்யூப்மெண்ட்ஸ்,
மருத்துவ கல்லூரி மற்றும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள் என பல புதிய திட்டங்கள் இன்று தொடங்கிவிட்டது. வெளிநாட்டு நிறுவனங்கள் பல திட்டங்களை செயல்படுத்த ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. வரவிருக்கும் நாட்களில் கடல் அளவு மாற்றத்தை காஷ்மீர் காணும். அதற்கான ஆரம்பம் தொடங்கிவிட்டது. இப்போது நாம் சொன்ன இந்த காரணங்களுக்காக மட்டுமே பாகிஸ்தான் தனது பினாமிகள் மூலம் காஷ்மீரை சீர்குலைக்கும் செயல்கள், காஷ்மீரில் வளர்ச்சி நடவடிக்கைகளை நாசப்படுத்துவதற்கான பாகிஸ்தானின் எந்த முயற்சியுமே இனிமேல் எடுபடாது. எனவே பாகிஸ்தான் கேன்னாட் டச் காஷ்மீர் அகெயின் இன் தேர் என்டயர் லைஃப் டைம். ஆனால் காஷ்மீர் இளைஞர்கள் பாகிஸ்தானால் நடத்தப்படும் ஆயுத போராட்டம் என்ற வடிவத்தில் சுய அழிவு பாதையை பின்பற்ற வேண்டுமா, அல்லது அமைதி மற்றும் செழிப்பை நோக்கிய காஷ்மீரின் பயணத்தை எளிதாக்க வேண்டுமா என்பதை அவர்களே முடிவு செய்ய வேண்டும். பட் பாகிஸ்தான் மட்டுமல்ல, இனிமேல் எவனுமே கேனாட் டச் காஷ்மீர் இன் தேர் லைஃப் டைம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்போ தான் இது மாதிரி சூப்பர் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அன்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எதையுமே எப்பவுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஆல்வேஸ் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.